நமக்கு வந்து இந்த டிவிஎஸ் பைக் ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டி பள்ளத்துல இருக்கக்கூடிய எஸ்வி டிவிஎஸ் தாங்க. சோ எஸ்வி டிவிஎஸ் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரீச் ஆன ஒரு ஷோரூம்னு சொல்லலாம். சரி 99 ரூபா கட்டினா மட்டுமே போதும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வண்டி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 4000-5000 ரூபா வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லா பீரியட் டைம்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான பைக் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ரைடரில் சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக இந்த வண்டி கொண்டாந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்றே இருந்தோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட. வண்டி வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது எங்கே பைக் எடுத்துகிட்டு போனீங்களோ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் ஹெல்மெட்னால வந்து நிறையா விபத்துகள் நடக்குது. கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன உதவி மட்டும் நமக்கு எனக்காக பண்ணுங்கள். அது போதும். மற்றபடிக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ்டர் டெமோவில் நம்ம சொல்லுவோம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் என்னென்னு கொடுத்துருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரைடர் வந்து கிட்டத்தட்ட வந்ததுலேருந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆச்சு. ஃபேமஸான பைக்கும் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. வீடியோ பார்த்துக்கிறவங்க யார் யார் வந்து ரைடர் இதுக்கு முன்னாடி வச்சுருக்கீங்க, ஃபியூச்சரில் நீ வாங்கலான்ட்டு ஐடியா இருக்குதுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கான ஒரு சின்ன கிஃப்ட் கண்டிப்பாக வரும். ஓகேங்க, வழக்கம் போல் நம்மளை ஃபோர்ஸ் டே டெமோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பொறுத்தளவு பழைய ரைடருக்கு இதுக்கு வந்து சேம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபியூச்சர்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு ஃபுல்லி வந்து டிஜிட்டல் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த டிவிஎஸோட உங்களுக்கு எம்பளம் வந்து ஃப்ரண்ட்டில் அப்டேட் பண்ணி வந்துடும். விங்கர்ஸை பொறுத்தளவு வந்து 4 விங்கர்ஸுமே வந்து ஹாலஜன் விங்கர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இனி வரக்கூடிய 24 மேக்கில் வந்து கண்டிப்பாக வந்து எல்இடி விங்கர்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த நம்பர் பிளேட் மாட்டருக்கு எல்லாமே வந்து நார்மல் இது தான் கொடுத்துருக்கு. ரைடரோட லோகோ மட்டும் டியூல் டோன் ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் தரும். ஸோ அதுக்காக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஹெட்லாம்ப் பொறுத்தளவு வந்து டிவிஎஸோட எல்இடி ஹெட்லாம்பில் தான் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் லென்ஸோட வருது. உங்களுக்கு நைட் டைம் பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ அந்த ஹெட்லாம்ப் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணாவே தெரியும். ஸோ அந்த டிவியோட உங்களுக்கு டிவிஎஸோட ஃபஸ்ட் லோகோ வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதைப்படி உங்களுக்கு வண்டி வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருப்பாருங்க. சிங்கோனு இங்கோனு ரெண்டு லென்ஸில் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வந்துடும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா உங்களுக்கு வைசரில் காமிக்கிற பாருங்க. ஸோ இது சூப்பர் ஸ்குவாடோட ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். பழைய ரைடரில் இருக்கக்கூடிய கலரில் அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கரிங் மட்டும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இந்த மகேரில் உங்களுக்கு ரெண்டு பக்கம் வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயரோட அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஸ்க் ட்ரம் ரெண்டு வேரியண்ட்லேயும் வரும். உங்களுக்கு சாட்சில் நான் நிறைய வீடியோ ஷோரூமில் போட்டுருப்போம், போய் செக் பண்ணி பார்த்துங்க. அந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பொறுத்தவரை தான் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ரிவர்ஸ் ரெண்டுமே வந்து சில்வர் கலர் ரிவர்ஸ் வரும். மற்ற எல்லாம் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் பிளாக் கலரில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து லைஃப் வராது. பட் உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் வந்து லைஃப் வரும். ஸோ அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணி நல்ல ஒரு ஷார்ப்பான லுக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை தான் ரைட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரைட்டை பொறுத்தவரை நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு லுக்கில் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பான லுக்கு அந்த டிவிஎஸோட உங்களுக்கு ஓப்பனே பண்ணியிருப்பாருங்க. ஸோ எம்பளம் வந்து நல்ல ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா அந்த ஹார்ஸோட எம்பளம் கூட வந்து உங்களுக்கு அந்த ரைடர் பேட் ரெண்டு பக்கம் வந்துடும். நல்ல ஒரு பெரிய பேட் டியூல் டோன் கலரில் வந்துடும். டாப்பில் வந்து பிளாக்கு, கீழே வந்து உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் ஸ்டிக்கர் வந்துடும். மேலே அந்த சூப்பர் ஸ்குவாடோட அந்த மான்ஸ்டர் லுக்கில் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே அந்த சூப்பர் ஸ்குவாட் எடிஷன்ட்டு அந்த ஸ்டிக்கர்லேயே அப்கிரேட் பண்ணி வந்துடும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அப்படியே வந்து பாருங்கள். ஸோ அந்த எம்பளம் வந்து நல்ல ஒரு ஸ்டிக்கர் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்குவாடோடது ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரைடர்னு சொல்லிட்டு நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. கூடவே 63 சொல்லிட்டு ஒரு சின்னதாக மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இன்ஜின் கார்டு வந்து உங்களுக்கு அந்த டிசைனில் வந்துடும். இன்ஜின் நல்ல பில் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேக் ஃபினிஷிங்கில் மேலே இன்ஜினுக்கு மேலே ஒரு சேஃப்டி கார்டு கவர் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த கவர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் இன்ஜினுக்கு சேஃப்டியாக இருக்கிறக்காக தான் பம்பர் அடிஷ்னலாக வந்துடும். பில்லியன் ரைடர் ஃபுட் ரெஸ்ட்டு உங்களுக்கு அந்த டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த ரைடருக்கு பேக் பிரேக்கு பாருங்கள் நல்ல ஒரு ரப்பரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கிறதுக்காக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கூடவே மஃப்ளர் வந்து உங்களுக்கு டியூல் டோன் கலரில் மஃப்ளர் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த பில்லியன் ரைடருக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ராப்ரேல் பார்த்தாவே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஸ்கூட்டரில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரைடர்லேயே கொடுத்துருக்காங்க. பழைய ரைடர்லேயே இருக்குது. இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங்காக கூட எங்கள் பின்னாடி அந்த ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரைடிங் பொறுத்தவரை தான் ரேர் இல்லைன்னு பார்த்துடலாம். ரேர் பார்த்திங்கன்னா அந்த கிராப் ரெயில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. கூட அந்த டிவிஎஸோட லோகோ மென்ஷன் பண்ணி வந்துடும்.
பின்னாடி சீட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இங்கேயே உங்களுக்கு லாக் செட்டில் கொடுத்துருக்காங்க. வேணா ரிமூவ் வச்சுக்கலாம், வேண்டாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். நம்பர் பிளேட் மாட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாம் கொடுத்துருக்கு, கூடவே அந்த ரிஃப்ளேட்டர் ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளேட்டர் பற்றி சொல்லவே தேவையில்லை. விங்கர்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி தான், ஹாலஜன் விங்கர்ஸ் பேக்கிலே கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு ரியர் பொறுத்த அவ்வளோ தான். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லேம்ப்பு உங்களுக்கு டியூல் லைனில் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப் பார்க்குறக்கு ஒரு செம்ம லுக் இருக்கும் நைட் டைமுக்கு. ஆன் பண்ணி காமிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். பிரேக் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா. ஸோ மற்றபடிக்கு ரியர் பொறுத்த அவ்வளோ தான், லெஃப்ட் ஹேண்ட் டாப் இல்லைன்னு பார்த்துடலாம். பார்த்துலாம் சேம் ரைட் வீல் கொடுத்த மாதிரி தான், அந்த ஹார்ஸோட லோகோ எம்பல்த்தில் கொடுத்துருக்காங்க. ரைடர் பேட் டியூல் டோன் ரைடர் பேட் வந்துடும். சூப்பர் ஸ்குவாட் ஏசன் சொல்லிட்டு அந்த டேங்கில் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 5-speed கீர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு முன்னாடி, மற்றதெல்லாம் பின்னாடி. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா பில்லியன் ரைடர் லேடிஸ் ஃபுட்ரஸ் ரெண்டுமே அப்கிரேட் பண்ணி வந்துடும். அந்த ரைடருங்கிறது வந்து எம்பல்த்தில் நல்ல ஒரு ஸ்போர்ட் லுக்கில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி லெஃப்ட் வீல் பொறுத்த அளவு தான், டாப் வீல் லேனருக்கு பார்த்துடலாம். டாப் வீல் லேனருக்கு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அதே அந்த கலர்ஃபுல் டிஸ்பிளே. ஸோ அப்படியே கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஆப்ஷன் இங்கே வந்துடும். உங்களுக்கு கீர் போட்டோன்னா எத்தனாவது கீரில் இருக்குன்ட்டு வந்துடும். எவ்வளோ ஸ்பீடு போகிறோம் காமிச்சிரும். ஆர்பிஎம் லெவல் மேலே கொடுத்துருக்கு. ஹெல்மெட் அவேர்னஸோட நான் சொல்லினா கூட வண்டியே சொல்லிடும். டிவிஎஸ் வந்து அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர், நியூட்ரல் ஆப்ஷன், ஃபியூல் லெவல் எல்லாமே கொடுத்துருக்கு. இங்கேயும் நியூட்ரல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் ட்ரிப்பில் செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு வந்துடும். ட்ரிப்பி ஆவரேஜாக லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் வரும்னு அது சொல்லிடும். நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு எவ்வளோ மைலேஜ் வரும்னு இதில் சொல்லிடும். 40 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓட்டிகிட்டு வந்த ஸ்பீடு எம்ஐ இண்டிகேட் லைட்டு கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா வண்டியே உங்களுக்கு சொல்லிடும். அந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்கு. அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா எக்கோ மூட், பவர் மூட் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லோக்கல்னால் எக்கோ மூட் போட்டுக்கலாம், லாங் போனால் பவர் மூட் போட்டுக்கலாம். செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் உங்களுக்கு காயிலில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹைபீம் லோபீம் பாசிங் லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸு ஹார்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே டேங்க் வந்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டு வந்து உங்களுக்கு டேங்க்கில் வந்துடும். இந்த நேர் டேங்க்கில் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி ஜாக். அப்படியே நம்ம போட்டு டேங்கரில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ப்ளஸ். மற்ற மாடலெல்லாம் இங்கே ஃப்ரண்ட்டில் வரும், அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்காது. மொபைல் கீழே தள்ளி விட்ரும். ஆனால் உங்களுக்கு இது வந்து பெட்டரான ஒரு ஃபீலை தரும். அதுக்காக உங்களுக்கு டேங்க்கில் கொடுத்துருக்காங்க. E20 ஃபியூல் அக்செப்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ரைடர் பேட் வந்துடும். நல்ல ஒரு லாங் டிரைவ் போகலாம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீட் கட் சீட்டில் நல்ல ஒரு டிசைனில் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு சீட்டில் வந்தீங்கன்னா சூப்பர் ஸ்குவாடோட லோகோ மென்ஷன் பண்ணி வந்துடும். இங்கே பார்த்தீங்களா. ஸோ ஓகேங்க, எல்லாமே பார்த்தாச்சு. மற்றபடி ப்ரைஸ் டீல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தாலும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பழைய ரைடருக்கு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபா மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வருது. 8 ரூபாயே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5000 ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இதோட ஆன் ரோடு ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 128,000 வருது. ப்ளஸ் அது கூட வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க ஒரு 5K வரைக்கும். இதில் கலர் பொறுத்தளவு வந்து பழைய கலரில் வந்தது தான், ரைடரில் வந்தது தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டிக்கரிங் லுக்கு மட்டும் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். டியூல் டோன் கலரில் வந்துகிட்டே தான் இருக்குது. மற்றபடிக்கு உங்களுக்கு ரைடர் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான். மைலேஜ் ஃபஸ்ட்டு மைலேஜ் பார்க்கலாம். மைலேஜ் பொறுத்தளவு ஒரு 65 வரைக்கும் கிடைக்குது லோக்கல் போகிறவங்களுக்கு. லாங் போனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே வரும். ஏன்னா லாங் இன்னும் நான் செக் பண்ணல. செக் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் நான் மேக் பண்ணி போடுறேன், பாருங்கள். மற்றபடிக்கு எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் நான் சொல்லாமல் விட்டுருந்தாலும், இதை ஏதாச்சும் நான் மாற்றிக்க சொல்லியிருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் என்னங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்து இந்த பிரதர்ன்ட் அளவுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல். உங்களுக்கு அடுத்து ஆன் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட்டே வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சாவி ஆன் பண்ணுனே இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட ஒரு செம்மையான லுக்கில் அப்கிரேட் வருது. அடுத்து உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு எக்கோ பவர் இருக்குது. நான் பவர்லேயே போடுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள், என்ன சவுண்டு கேட்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு சவுண்டுமே இல்லை. ஈவியில் இருக்க மாதிரி இருக்குது, ஸ்டார்ட் ஆகுதுங்க. செம்ம நெல் இருக்குது. நான் ஃபஸ்ட் கியரில் தான் இருக்குப்போம். கிளச்சை ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு கீர்னு வருது பார்த்தீங்களா. மற்ற பைக்கிலலாம் வந்து கிளச் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணால் தான் கீர் இன்டிமேட் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எத்தனாவது கீர்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். அடுத்து நான் சேஞ்ச் பண்ணணும், அடுத்த கீர் வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு அதுவே போகும். மேலேயா கீழேயான்னு வரும். அடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு நான் போனால் உங்களுக்கு அந்த ஸ்மூத் பாருங்கள். ரைடர் பில்லியன் ரைடர் ரெண்டு பேர்த்துக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங், ஸ்மூத்தான ஒரு ரைடிங்க்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரோடு பாருங்க, ரொம்ப டேஞ்சரான ரோடு தான் ஓடிக்கணும். அதுக்கே இவ்வளோ ஸ்மூத்தாக போகுது.
தேர்ட் கியரில் இருக்கேன். அதுக்கு பாருங்க, உங்களுக்கு மற்றதாக தான் இன்னும் ஆஃப் ஆகிருக்கும், ஆனால் உங்களுக்கு அதே பிக்கப் அப்படியே உங்களுக்கு வருது. இப்போ நம்ம என்ன பைக் ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம்னா, ஆல்ரெடி நான் டிஸ்பிளே பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூக்கு போய்கிட்டு இருக்கோம். ரைடரோட சூப்பர் ஸ்குவாட் எடிஷன் பார்த்தா பார்க்க இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டுருக்கோம். என்னென்ன ஃபியூச்சர் இதில் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைனிங் வந்து செம்மையாக கொடுத்துருக்கு, ஸோ வீடியோ முதலே பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி முதலே வந்து இதில் ஏண்டா இப்போ சொல்கிறேன்னு தான் கேட்பீங்க. இது என்னென்னா, அடுத்த கீர் நம்ம எப்படி போடுறோம் என்னங்கிறது எல்லாமே வந்து இதில் ஃபியூச்சர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம கீர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து செகண்ட் கீர். மற்ற மாடல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் கீர் இண்டிகேட்டர் காமிக்கும். அதை வந்து நான் கிளச்சுங்க வரைக்கும் பிடிச்சிருக்கேன், அப்போவே எங்கள் கீர் இண்டிகேட் காமிக்குது, அந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து நான் ரெண்டாவது கீரில் இவ்வளோ ஸ்பீடு தான் போக முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் கீரை சேஞ்ச் பண்ணுங்கள், மேலே போ கீர் மேலே தூக்குறதா இல்லை கீழேயா என்னங்கிறது அந்த ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழேனா கீழே அந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்கு, நம்ம மேலே தான் மேலே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தேர்டு போட்டு விட்டுட்டேன். அடுத்து ஃபோர்த் கீர் எப்படி போடணும்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணும் அந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, பைக்லேயே வந்து அந்த காயில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோட்டர் சவுண்டே இல்லைங்க, ஒரு ஈவி பார்த்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்க, மற்றபடிக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் டூ ஆல்.